ஹலோ பியூட்டிஸ், ஜஸ்ட் ஹர்போட சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ மாதிரி ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஒரு கைண்ட் ஆஃப் லுக்கே க்ரியேட் பண்ணலாமே அப்படின்றது தான். அந்த லுக் வந்து ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய், என்னோட பேர் நிவேதிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலில் நான் மேக்கப், ஸ்கின் கேர் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஷேடோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு டைப் ஆஃப் ஐஷேடோ வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பேலட் ஐஷேடோஸ் மாதிரி 4-in-1, அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி 8-in-1. ஸோ இது ரெண்டுமே வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு ஐ மேக்கப் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ தட் இதோட பிக்மெண்டேஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எடுத்தோடனே அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும், நம்ம வந்து கையில் எடுத்து இது பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு வெர்டிக்கல் லைன் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த ஸ்டிக் வந்து ரொம்ப ஈஸியாவே வரைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் ஒரு 4 ஷிம்மரை வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு லைட்டா ஸ்மச் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா இந்த ஐஷேடோஸ் வந்து ரொம்ப பிக்மெண்டட் கிடையாது. ஸோ ஒன்னு அப்படி இல்ல ரெண்டு கோட் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா டார்க் கலர்ஸ் வந்து லைட் கலர்ஸ் ஈஸியா ஓவர் பவர் பண்ணிருது. ஸோ என்னோட சஜஷன் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஐஷேடோ பேலட்ஸ் வந்து ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. கிளிட்டரியா இல்லாம ரொம்ப சாஃப்ட் கிளாம் லுக்குக்கெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா செட் ஆகும். ஸோ நீங்க இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஒன் பேஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஷிம்மர் கலர் வந்து மேல சூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கைண்டுக்கு வந்து இது இன்னுமே ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து ரொம்பவே ஹைலி பிக்மெண்டடா இல்ல அதை நான் திருப்பியும் சொல்ல விரும்புறேன். பட் இது என்னோட சைட்ல இருந்து கண்டிப்பா ரெக்கமெண்டட் தான். செகண்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா பேலட்ல இந்த நாலுமே இன்னுமே வந்து அந்த லிப்ஸ்டிக்ஸை விட சாஃப்டான கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஷிம்மர் கொடுத்தது. இது வந்து ஒரு கிளீன் கேர்ள் மேக்கப் லுக்கு. அதே மாதிரி வந்து நீங்க லைட்டா மட்டும் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே வந்து சூப்பரா வந்து கொடுக்கும். இதுவுமே ஹைலி பிக்மெண்டட் கிடையாது, பட் பில்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாவே வந்து பிளெண்ட் ஆகுது, அண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ நான் இதை வந்து ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பிளஸ் ஃபவுண்டேஷன். இதுல வந்து நான் சீரம் ஃபவுண்டேஷன்ல வந்து 05 சாண்ட் ஷேட் வந்து வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து கையில அப்ளை பண்ணி பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து கரெக்டான ஷேட் கிடையாது, இது கைண்ட் ஆஃப் நியூட்ரல் அண்டர் டோன்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒயிட் கலர் லேயர் மாதிரி கொடுக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ அப்ளிகேஷன் அப்ப பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, ரொம்ப பிரைட்டா தெரியுது. மேபி இது எப்படி இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் கம்மியா எடுத்து இன்னொரு சைட்ல நான் இப்ப ட்ரை பண்ண போறேன். ஸோ ஓவரால ஃபேஸ்ல பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்படிதான் இருக்கு. எடுத்தோடனே பார்க்கும்போது ஏதோ வெள்ளை அடிச்ச மாதிரி தான் இருக்கு, இது கண்டிப்பா என்னோட ஷேட் கிடையாது. இதை விட டார்க் ஷேட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் ப்ரௌன் டோன் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பா செட் ஆகாதுன்னு நினைச்சுதான் ஒரு டவுட்ல இது வாங்கினேன். பட் இது வந்து எனக்கு கண்டிப்பா பிரைட் தான். அண்ட் ஃபீல பத்தி பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு, அதே மாதிரி ஈஸி பிளெண்டபிளா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் கூட கவரேஜ் இல்ல. ஃபேஸ் வந்து நீங்க நல்லா ஜூம் பண்ணி பக்கத்துல பார்க்கும்போது எல்லா டார்க் ஸ்பாட்ஸ் என்னோட டார்க் சர்க்கிளும் வந்து ரொம்ப மோசமாவே தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் செட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மேக்கப் ஃபிக்ஸரை வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒயிட் கேஷ் மாதிரி இருக்கிறது குறைஞ்சிருந்ததே தவிர அப்பவுமே வந்து செட்டில் ஆகி என்னோட கலர்ல எல்லாம் மாறல. ஸோ இது வந்து ஷேட் வந்து நீங்க நியூட்ரல் அண்டர் டோனா இருந்தீங்க அப்படின்னா செட் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதுவுமே டே டு டேல உங்களுக்கு வந்து கவரேஜே வேணாம், ஜஸ்ட் லைட்டா ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் மட்டும் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டும் நீங்க போகலாம். மத்தபடி என்னோட சைட்ல இருந்து இது நோ தான். அண்ட் ஃபவுண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அண்டர் ஐஸ்லயுமே வந்து நான் கொஞ்சம் மேல யூஸ் பண்ண கிளிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன். அண்ட் கீழே யூஸ் பண்ணும் போதுமே வந்து ஈஸியா இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லிப்ஸ்டிக்ல வந்து ரொம்பவே ஈஸி அப்ளிகேஷன் தான். இதை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா ஐஸ் வந்து நல்லாவே இருந்தது. பிளஷ்ல வந்து நான் வாங்கியிருந்த ஷேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் கிரஷ். இது வந்து ஒரு பிங்க் பேஸ்டு டோன் தான். இதை கையில எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஃபேஸ்ல வந்து ஒரு பிரஷ் வந்து டிப் பண்ணி அப்ளை பண்ணா ரொம்ப அதிகமான பிக்மெண்ட் ஆக்சுவலா. ஸோ அதிகமா எடுத்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேமரால பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஆனா நேர்ல பார்க்கும்போது அந்த கலர் வந்து ரொம்பவே பிக்மெண்ட். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப கூல் டோன் பேஸ்டா இருக்கு. ஸோ என்னோட வார்ம் ஸ்கின்னுக்கு வந்து இது லைட்டா வாஷ் அவுட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. ஸோ பிளஷ் வந்து என்னோட சைட்ல இருந்து ரெக்கமெண்டட் தான். கலர் கரெக்டா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன நல்லா ஹைலி பிக்மெண்டடா ஈஸியா பிளெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஹைலைட்டருக்கு வந்து நான் வாங்கின ஐஷேடோ பேலட்ல இருந்து இந்த லாஸ்ட் கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகா இருந்தது அந்த கிளிட்டர் வந்து. ஸோ இதை வந்து நம்ம ஹைலைட்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐஷேடோக்குமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இது வந்து லைட் கவரேஜ் தான். ஸோ நீங்க 2-3 கோட்ஸ் கொடுக்கும்போது நல்ல பில்டபுளா நல்ல வந்து கிளிட்டர் ஷிம்மர் வந்து அப்பதான் தெரியும். ஸோ நீங்க நார்மலாவே 3-4 ஷேட் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் லாஸ்டா லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் செட் ஆஃப் 3 பிங்க் ஷேட்ல தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் கலர்ஸ்மே வந்து ரொம்ப அழகா இருந்தது. நான் இப்ப லிப்ஸ்ல வந்து கீழே லிப் பாம் எதுவுமே போடல, ஜஸ்ட் வந்து இது எப்படி இருக்கு, ஹைட்ரேட்டிங்கா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு
டார்க்கான ஷேடு வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நடுவில் ஹைலைட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட் ஷேட் எடுத்து ரெண்டுமே ஸ்மெச் பண்ணிக்கிறேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இப்போ நான் கடைசியாக வந்து பேச ஆரம்பிச்சு ஒரு 20 minutes இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்குது, லிப்ஸ் வந்து கொஞ்சம் கூட ட்ரை ஆகவே இல்லை, அதே மாதிரி பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் கலர்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு கலருமே எனக்கு கண்டிப்பாக செட் ஆகல, பிகாஸ் என்னோட கின்டோனை வந்து வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் கலர்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. மேபி வந்து நான் இன்னும் ப்ரௌன் பேஸ் இல்லை ரெட் பேஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்னை விட இன்னும் ஃபேராக இருக்கிறவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நியூடாக ரொம்ப ஒரு அழகான ஃபினிஷ் கொடுக்குது. அண்ட் பை தி வே இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் தான் கொடுக்குது, ஷைனி ஃபினிஷ்லாம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இதை ஷைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வேணால் நீங்கள் லிப் ஆயில் இல்லை லிப் ஷிம்மர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லுக் இப்படி தான் இருக்குது. நான் ஐலைனர் மஸ்காராலாம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐப்ரோஸ்மே வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது எதுவுமே ஜஸ்ட் ஹர்ப்ஸோடது கிடையாது. மேக்கப் வந்து இப்போ நல்லாவே செட்டில் ஆயிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது பேஸ் வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பட் நேரில் நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது, நேச்சுரலாக இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கின் சீரம் ஃபவுண்டேஷன் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு நியூட்ரல் டோன் முதல்ல நான் சொன்ன மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எவ்ரிடே யூஸுக்கு வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீல். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.